சிஎஸ்கே பீட் கேகேஆர் பை 49 ரன்ஸ். அதுவும் அவங்களோட ஹோம் கிரவுண்ட் ஆன ஈடன் கார்டன்ஸ்லேயே பீட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. சிஎஸ்கே அவங்களோட 5வது விக்டரியை பதிவு செஞ்சு அவங்களோட டாமினன்ஸை ஐபிஎல் 2023ல காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எஸ் இந்த மேட்ச் ஆரம்பிக்கும் போது சிஎஸ்கே ஃபேவரட்ஸ்னு சொன்னோம், பட் இன்னைக்கு ஆல் த்ரீ டிபார்ட்மெண்ட்ஸில் சிஎஸ்கே அவங்களோட டாமினேஷனை காட்டியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கேகேஆரில் என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டிங் அவங்களுக்கு ஒரு ஏரியா ஆஃப் கன்சர்னாக இருந்திருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம ப்ரிவியூவில் கூட பேசியிருந்தோம், அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இண்டிவிஜுவலாக இருக்குது, கலெக்டிவ் பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அவங்கக்கிட்ட இது வரைக்கும் பார்க்கலன்னு சொன்னோம். அதே தான் இன்னிக்கும் ரிப்பீட் ஆயிருக்கு. எஸ் எக்ஸெப்ஷனல் பேட்டிங் ஃப்ரம் ஜேசன் ராய் அண்ட் ரிங்கு சிங்னால மேட்ச் ஓரளவுக்கு க்ளோஸாக வந்தது, பட் இருந்தாலுமே ஓப்பனிங்கில் ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு கிடைக்கல. அண்ட் மறுபடியுமே இப்போ வரைக்குமே கேகேஆர் அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இன்னுமே ஷார்ட் ஆகலன்னு தான் சொல்லணும். ஏன்னா போன மேட்ச் ஓப்பன் பண்ண ஜேசன் ராய் இன்னைக்கு மிடில் ஆர்டர் விளையாடுறாரு, சுனில் நாராயண் ஓப்பன் பண்ணுறாங்க, ஜெகதீசனுக்கு இன்னொரு வாய்ப்பு, அவர் இருந்துமே அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணலன்னு தான் சொல்லி ஆகணும். பட் மறுபக்கம் சிஎஸ்கேயோட போலர்ஸுமே ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண 6 போலர்ஸுமே எஃபெக்டிவாக போட்டு எல்லாருமே ஒரு விக்கெட்டை வீழ்த்திருக்காங்க. அதில் பிக் ஆஃப் த போலர்ஸாக துஷார் தேஷ்பாண்டே 2 விக்கெட் எடுத்திருக்காரு, அண்ட் தீக்ஷனாவும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. எஸ் சில போலர்ஸ் எக்ஸ்பென்சிவாக இருந்தால் கூட ரெகுலர் இன்டர்வெல்ஸில் விக்கெட் எடுத்ததுனால கேகேஆருக்கு எந்த பாயிண்ட்லையுமே மொமெண்டம் கிடைக்கல. ஸோ ஈடன் கார்டன்ஸில் சிஎஸ்கே அவங்களுடைய டாமினன்ஸை கண்டினியூ பண்ணி அவங்க இந்த ஐபிஎல் 2023ல ஜெயிக்கிறதுக்காக வந்திருக்காங்கன்னு மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.